வணக்கம். இன்று ஆகஸ்ட் 6, 2019 காலை நேர செய்தி சுருக்கங்களுடன் பவித்ரா. சென்னை லாய்ட்ஸ் காலனியில் வசித்து வந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ ஆயிரம்விளக்கு உசேன் இன்று காலமானார். அவர் கட்சியின் முன்னாள் தலைமை நிலைய செயலாளராக பதவி வகித்துள்ளார். நீலகிரியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள கூடலூர், பந்தலூர், குந்தா ஆகிய 3 தாலுகாக்களை சேர்த்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேற்று விடுமுறை அளித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதனிடையே நீலகிரியில் தொடர்ந்து இன்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஊட்டி, கூடலூர், பந்தலூர் மற்றும் குந்தா ஆகிய 4 தாலுகாக்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நலன் கருதியும் அங்குள்ள மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும், உலக அளவில் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்ற வகையிலும், அரசியலமைப்பு சாசன பிரிவுகள் 35A மற்றும் பிரிவு 370 ஆகியவற்றை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ரத்து செய்து அறிவித்திருப்பது ஒரு துணிச்சலான அவசியமான முடிவு என்ற வகையில் இதை வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ளார். இத்தகைய அறிவிப்பின் மூலம் பிரிக்கப்பட்ட 2 யூனியன் பிரதேசங்களிலும் தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல்கள் இனியும் நிகழாதிருப்பதையும், பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறாமல் இருப்பதையும் மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தமாகா தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்த தானே அதிகாரம் விளக்கப்பட்டிருப்பது நல்ல முடிவு. இதனால் பயங்கரவாதத்துக்கு முடிவு வரும். ஜம்மு காஷ்மீர், லடாக் மக்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள். அதே நேரத்தில் மக்களுக்கான பாதுகாப்பையும் பயங்கரவாதிகளின் நடவடிக்கையால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதையும், தேவைக்கு அதிகமான அதிகாரத்தையும் அழுத்தத்தையும் பாதுகாப்புத்துறையினர் செய்யாமல் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. அதை மத்திய அரசு செய்யும் என்று நம்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதாக சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். அதன் காரணமாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த நிலையில் கோடிக்கணக்கான பணம் கைப்பற்றப்பட்டதன் காரணமாக நிறுத்தப்பட்ட வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இந்த தேர்தல் அதிமுக சார்பில் சண்முகமும், திமுக சார்பில் கதிரானந்த், நாம் தமிழர் கட்சி சார்பில் தீபலட்சுமி, சுயேட்சைகள் என 28 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மேலும் இந்த தொகுதியில் 72% வாக்குகள் பதிவாயின. வருகிற 9ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டில் அசோகன் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஆனந்தசரஸ் குளத்திலிருந்து அத்திவரதர் சிலை 40 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் இழுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிலை குளத்தில் இருந்ததால் குளத்தை அதிகாரிகள் முறையாக தூர்வாரவில்லை. அத்திவரதர் சிலை குளத்திற்கு வெளியே எடுக்கப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் குளத்தை ஆழமாக தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும். ஏனெனில் அத்திவரதர் சிலை இன்னும் சில நாட்களில் மீண்டும் குளத்துக்குள் வைக்கப்படும். எனவே அதற்குள் ஆனந்தசரஸ் குளத்தை ஆழமாக தூர்வாரி அனைத்து கழிவுகளையும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவானது நீதிபதி ஆதி கேசவலு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் தரப்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அத்திவரதர் சிலையை அனந்தசரஸ் குளத்திலிருந்து எடுப்பதற்கு முன்பு அங்கிருந்த நீரை மீனுடன் சேர்த்து பொற்றாமரை குளத்திற்கு மாற்றிவிட்டும், அதன் பிறகு அனந்தசரஸ் குளத்திலிருந்து அனைத்து கழிவுகளும் அப்புறப்படுத்தப்பட்டு முறையாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது அனந்தசரஸ் குளத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து நீதிபதி ஆதி கேசவலு, அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டுள்ள ஆனந்தசரஸ் குளம் தூர்வாரி சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை இந்து சமய அறநிலைத்துறை, சிறப்பு அரசு பிளடர் மகாராஜா, அரசு சிறப்பு வக்கீல் கார்த்திகேயன் ஆகியோர் நாளை நேரில் சென்று ஆய்வு நடத்த வேண்டும். பின்னர் அதுகுறித்து அறிக்கை 8ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். திமுக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஷ்மீருக்கு அறிஞர்களின் ஆழ்ந்த ஆலோசனைக்கு பின்னர் இந்திய அரசமைப்பு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை ஜனாதிபதியின் அறிவிப்பு மூலம் ரத்து செய்திருப்பதும், லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் என்று பிரித்து யூனியன் பிரதேசமாக மாற்றி அமைத்திருப்பதைக் கண்டு இந்திய திருநாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என மனக்கவலையும் அதிர்ச்சியும் உண்டாகிறது. நாட்டின் பாதுகாப்பிலும் இந்திய நாட்டின் இறையாண்மையிலும் திமுக என்றைக்கும் அசைக்க முடியாத அக்கறையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறது. அண்ணாவும் கருணாநிதியும் இதில் எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வித சமரசமும் செய்து கொண்டதில்லை. ஆகவேதான் சீன யுத்தம், பாகிஸ்தான் யுத்தம், கார்கில் போர் உள்ளிட்ட நாட்டின் பாதுகாப்பிற்கு சவால்கள் வந்தபோதெல்லாம் திமுக மத்தியில் ஆட்சி இருப்பது காங்கிரஸ் கட்சியா, பாரதிய ஜனதா கட்சியா என்றெல்லாம் பாராமல் தேசப்பற்றின் பக்கம் தீர்மானமாக நின்று அனைத்து நடவடிக்கைகளும் முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு அமையும் வரை காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது என்று மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
இத்துடன் இன்றைய காலை நேர செய்தி சுருக்கங்கள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்துடன் எங்களது பேஸ்புக் பக்கமான மிஸ்டர் சி நியூஸ் பக்கத்துடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.